ஸ்ரீ மகா குரப்யோ நம ஹரி ஹி ஓம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம அங்காரக்கன் மேல இருக்கிற ஒரு காயத்ரி மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் ஓம் வீரத்வஜாய வித்மஹே தீமஹி தன்னோ பௌம ஆத் இந்த மந்திரத்தின் விளக்கம் ஓம் வீரத்வஜாய வித்மஹே அதாவது நம் அங்காரக்கன் கிட்டயும் ஒரு சேரியட் அது நம்ம அங்காரகன் கிட்டயும் ஒரு ரத்தம் இருக்காம் அந்த ரத்தத்தில் ஒரு கொடி இருக்காம் ஒரு ஃப்ளாக் இருக்காம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம ஆதித்யனின் சூரியனின் கொடியில் யார் இருந்தார் என்று ஒரு குதிரை அது போலவே நம்ம அங்காரகனின் கொடியில் ஒரு வீரன் இருக்கிறாராம் ஒரு வீரனை போல வீரன் எப்படியெல்லாம் இருப்பானோ அது போல ஒரு படம் இருக்காம் அவரின் கொடியில் அதனால் வீரனின் உருவத்தை தன் கொடியில் கொண்டிருக்கும் வீரத்வஜன் என்ற அங்காரக்கனுக்கு பெயர் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி அதாவது எந்த விதமான ஒரு கவலைகள் எந்த விதமான கஷ்டங்கள் விக்னங்கள் தடைகள் வந்தாலும் அனைத்து தடைகளையும் உடைக்கக்கூடிய சக்தி இருக்காம் அழிக்கக்கூடிய சக்தி இருக்காம் நம்ம அங்காரகனுக்கு அதனால் வீரனை துவஜத்தில் கொண்ட வீரனை கொடியில் கொண்ட வீரத்வஜன் ஆகிய நம்ம அங்காரகன் எந்த விதமான தடையையும் எந்த விதமான விக்னத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி உடையவர் என்று இந்த மன்றம் கூறுகிறது தன்னோ பௌம பிரச்சோதையாத் பௌம என்றால் பூமி தேவியின் புதல்வன் என்ற அர்த்தம் அதனால் நாம் வசிக்கும் இந்த பூமி தேவியின் நம்ம எது மேல வசிக்கிறோமோ எந்த தேவி மேல நம்ம வசிக்கிறோமோ அந்த பூமி தேவியின் புதல்வனாக அந்த பூமி தேவியின் பிள்ளையாக இருக்காராம் நம்மளோட அங்காரகன் அதனால பூமி தேவியின் புதல்வனாக இருந்து வீரனை தன் கொடியில் கொண்ட வீரத்வஜனாக இருந்து விக்னங்களை அழிக்கக்கூடிய சக்தி உடைய விக்ன ஹஸ்தாயவா இருக்கிற நம்மளோட அங்காரக்கனை நான் வழிபடுகிறேன் அவருக்கு எனது நமஸ்காரங்கள் அவரின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் நீக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அருள வேண்டும் என்று அங்காரக்கனை பார்த்து நம்ம செய்யற ஒரு பிரார்த்தனை தான் இது இந்த மந்திரத்தின் விளக்கம் இதுவே இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் வந்து ஒருத்தரை ஒருத்தர் எப்படியெல்லாம் பார்க்குறான் என்று வசிஷ்டர் எப்பொழுதுமே நம்ம விஸ்வாமித்திரரை தனது பகையாக பார்க்கவில்லை ஆனால் விஸ்வாமித்திரர் எப்பொழுதுமே நம்ம வசிஷ்டரை இவன் இவன் மட்டும்தான் எனக்கு எதிரி என்று பார்த்து கொண்டிருந்தார் என்று பார்த்தோம் இப்பொழுது இ இப்படி நம்மளோட வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்தருக்கும் இப்படி ஒரு சம்பந்தம் இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆறுது என்றால் நம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரையை பார்த்து ராஜரிஷியே இங்கே வாரும் என்று கூப்பிடுகிறார் வசிஷ்டர் இதை கேட்ட உடனே கோபம் வர்றதுதான் நம்மளுடைய விஸ்வாமித்திரருக்கு இவருக்கு ஏன் கோபம் வர்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஆகிய முனிகள் வாழ்ந்த முனிவர்கள் வாழ்ந்த அந்த காலம் திரேதாயுகம் சத்தியாயுகம் போன்ற அந்த காலத்துல தான் இருந்தார் அதனால முதல் இரண்டு யுகங்களான திரேதாயுகத்திலையும் சத்தியாயுகத்திலையும் முனிவர்களுக்கும் வந்து பட்டங்கள் முனிவர்களுக்கும் பதவிகள் என்பது இருந்தது அதனால் இந்த முனிவர்களின் பதவிகள்ல வந்து ஒரு நார்மலான முனி முனிவர் இப்பதான் வந்து முனிவராக இருக்கார் இப்பதான் உலக வாழ்க்கையை துறந்த முனிவராக இருக்கார் என்றால் அவரே முனிவர் முனிஜன என்று கூப்பிடுவார் இதுவே அவர் கொஞ்சம் தவமெல்லாம் செய்து கொஞ்சம் அவரோட தப்போ சக்தியை வளர்த்துக்கிட்டார் என்றால் அவரை ராஜ ரிஷி என்று அழைப்பார் அதனால் ஒரு நார்மலான ரிஷியிலேருந்து ஒரு சாதாரண ரிஷியிலேருந்து ராஜ ரிஷியாக ஒருவரால் மாற முடியும் இதுவே அந்த ராஜரிஷியின் பதவியிலிருந்து இன்னும் பல தவங்களை செய்து தியானங்களை செய்து மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உணர்வுகளை க கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் பகவானின் அனுகிரகத்தினால் அவர்கள் பிரம்ம ரிஷியாக மாறுவார்கள் அதனால் நார்மலான ஒரு சாதாரண ரிஷி ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி இப்பொழுது இங்க நம்ம விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பார்த்து ஏன் கோபப்படுறார் என்றால் நம்ம விஸ்வாமித்திரரை அனைவரும் கூப்பிட்டது ராஜரிஷி ராஜரிஷி என்றுதான் ஆனால் வசிஷ்டரை மட்டும் பிரம்ம ரிஷி என்று கூப்பிடுறான் இந்த எனக்கு பகையாக இருப்பவன் எனக்கு எதிரியாக நான் பாவிக்கிறவன் என்னோட ஒரு உயர்ந்த பதவியில என்னோட ஒரு உயர்ந்த ரிஷியாக இருக்கலாமா என்று ஒரு கோபம் வர்றதுதான் நம்ம விஸ்வாமித்திரருக்கு இந்த கோபம் அவரை என்ன செய்ய வைக்கிறது நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்